வணக்கம் வாழ்க வளமுடன் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்த அதிபதியான குரு பகவானுடைய திசை புத்திகளில் திருமணம் நடக்கும் ஐந்தாம் அதிபதியான புதன் பகவானுடைய திசை புத்திகளில் திருமணம் நடக்கும் கலத்திர ஸ்தானாதிபதியான ஏழாம் அதிபதியான சூரிய பகவானுடைய திசை நடக்கும்போது திருமணம் நடக்கும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கர பகவானுடைய திசை புத்திகளில் திருமணம் நடக்கும் லாக ஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய திசை புத்திகளில் திருமணம் நடக்கும் அதே போல கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தை கோச்சாரத்தில் குரு பகவான் பார்க்கும்போதும் திருமணம் நடக்கும் அல்லது இரண்டாம் இடத்த அதிபதியை கோச்சாரத்தில் குரு பகவான் பார்க்கும்போதும் திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்தை கோச்சாரத்தில் குரு பகவான் பார்க்கும்போதும் திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்த அதிபதியான சூரிய பகவானை கோச்சாரத்தில் குரு பகவான் பார்க்கும்போதும் திருமணம் நடக்கும் அதே போல கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்த அதிபதியான குரு பகவான் கோச்சாரத்தில் இரண்டாம் இடத்திற்கே வரும்போதும் திருமணம் நடக்கும் அதே போல ஏழாம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் கோச்சாரத்தில் ஏழாம் இடத்திற்கு வரும்போதும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் நன்றி வாழ்க வளம்.